கீழே போகண்டாவுக்கு மின்ன மூணு பேர் பிடிச்சிட்டு இருந்தலாம். நல்ல இளங்கீரைய ரெண்டு கொத்து பறிச்சுக்கலாம். ஆ நல்ல இளங்கீரைய பறிச்சுக்கணும். செங்கூரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பொடி பொடியா கேரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். மூணு கேரை கொஞ்சம் அரிஞ்சுக்கலாம். நல்ல இளந்தலையா போட வேணும். ஒரு மிளகாய் இப்படி பொடி பொடியா அரிஞ்சுக்கணும். கொத்தமல்லி கீரை அரியறேன். வரமிளகாய் நாலு, இது போதுமான உப்பு. தண்ணி தெளிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு வச்சுக்கிட்டேன். கடலை மாவு ஒரு கப்பு கொட்டிக்கலாம். கோதுமை மாவு கால் கப்பு, வெங்காயம் ஒரு கப்பு கொட்டிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச பூண்டு நாலு பல், சீரகம் ஒரு கூணு கொட்டிக்கலாம். அரை பூணு மஞ்சத்தூள் கொட்டிக்கலாம். அரிஞ்சி வச்ச முருங்கைக்கீரை, அரிஞ்சி வச்ச செங்கீரை, அரிஞ்சி வச்ச கொத்தமல்லி கீரை, அரைச்சி வச்ச மிளகா சாந்து, ஒரு எலுமிச்சை மிளகா, கொஞ்ச நேரம் அமைஞ்சு வச்சிடலாம். நல்லா நிறைய அடங்கினா அடங்கினாத்தான் வெந்து போச்சுன்னு அர்த்தம். நல்லா நல்லா அடங்கி போச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கீரை போகண்டா ரெடி, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடலாம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க தெரிஞ்சாமி, இந்த இந்த சூப்பராக இருக்குதா தங்க? எனக்கு சூப்பராக இருக்குதா, நல்ல கம கமனு மணக்குதா. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. கீரை போடுற நல்லா காரம் சோரமாக நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று, நான் வந்து பெருங்காயத்தோட மறந்துட்டேன், நீங்கள் பண்ணும்போது போட்டு பண்ணிக்கோ. இந்த கீரையை விரும்பி சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும். பிள்ளைகளும் சாப்பிடலாம், நாமளும் சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு நல்ல சத்து, நல்லா பசியாகும், சீரம் சத்து நல்லா ஆகும்.